திருக்கூடல் நகரினிலே அரசாட்சி எங்கள் தேவியவன் மீனாட்சி தரும் திருக்காட்சி. வள்ளுவன் தொகுத்தளித்த மலமிகு தமிழ்நாடு வள்ளுவன் தொகுத்தளித்த வளம்பகு தமிழ்நாடு வளமை தந்த வேந்தர்கள் வாழ்ந்திட்ட திருநாடு கன்னி தமிழ் தந்தது எங்கள் தமிழ்நாடு கன்னி தமிழ் தந்த எங்கள் தமிழ்நாடு கன்னி தமிழ் தந்தது எங்கள் தமிழ்நாடு கன்னி தமிழ் தந்த எங்கள் தமிழ்நாடு தன்னிகரில்ல கணிகரில்லா
வள்ளுவன் தந்த நாடு தன்னிகரில்ல வள்ளுவன் தந்த நாடு கன்னித் தமிழ் தந்ததெங்கள் தமிழ்நாடு கன்னித் தமிழ் தந்த எங்கள் தமிழ்நாடு வண்ணத்துறை எது வளமொரு வண்ண புகழ் என துளங்கிடும் வண்ணத்துறை எது வளமொரு வண்ண புகழ் என துளங்கிடும் தங்க புலமைகள் பதவுரை தங்க புலமைகள் நலம் பெற தங்க புலமைகள் வழிமுறை தங்க புலமை வண்ணத்துறை எது வளமொரு வண்ண புகழ் என துளங்கிடும் தங்க புலமையில் பதவுரை தங்க புலமையில் நலம் பெற வண்ணத்துறை எது வளமொரு வண்ண புகழ் என துளங்கிடும் தங்க புலமையில் பதவுரை தங்க புலமையில் நலம் பெற கற்றோரு முற்றோரு வற்றாத சொற்பெரும் கற்றோரு முற்றாத வற்றாத சொற்பெரும் கற்ற தீரு கண்ணி தமிழ் தந்தது எங்கள் தமிழ்நாடு கண்ணி தமிழ் தந்த எங்கள் தமிழ்நாடு தீபகம் மணிக்கோவை சிலப்பதிகாரமும் தீபகம் மணிக்கோவை சிலப்பதிகாரமும் செப்போமோ அபிதானும் திறநில வெம்பாவும் தீபகம் மணிக்கோவை சிலப்பதிகாரமும் செப்போமோ அபிதானும் திறநில வெம்பாவும் சிறுசிறக்கும் ஒவ்வையோ சிறுசிறக்கும் அவ்வையும் செல்வ கம்பன் உரையும் சேரும் ஒட்ட கூத்தரும் சேர்ந்து சங்கமும் வளர்த்த கண்ணி தமிழ் தந்தது எங்கள் தமிழ்நாடு கண்ணி தமிழ் தந்த எங்கள் தமிழ்நாடு கண்ணி தமிழ் தந்தது எங்கள் தமிழ்நாடு 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 அகிலும் தேக்கும் அழியா குன்றமும் முகிலும் செந்தல் விளையும் நாடு மணக்கும் காடு கரப்பா பகுதியில் அழகிய கல்வெட்டி கல் தோன்றி மண் தோன்ற காலத்து அதற்கு முன் தோன்றிய மூத்த குடிமக்களை மதுரையிலே முச்சங்கங்கள் வைத்து முத்தமிழை வளர்த்த மூதறிஞர்களே கற்பு கரசியாம் கண்ணகிக்கு சிலை படிக்க கங்கை வரை படையெடுத்து கனக விஜயனை வென்று அவன் தலையிலே கல்லேற்றி கொண்டு வந்து கற்பின் திருவுருவமாம் கண்ணகிக்கு சிலை வடித்தான் சேரன் செங்குட்டுவன் போரிலே கணவர் இறந்தார் என்று கேள்வியுற்றும் பால்மனம் மாறாத பச்சிலம் குழந்தை அழைத்து சீவி முடித்து சிங்காரித்து நெற்றியிலே வீர திலகமிட்டு போருக்கு போய் வா மகனே தாய் நாடு காத்திட செல்லடா தங்கமே என்று வீரத்தோடு வழி அனுப்பித்த எனது அருமை தாய் தந்தைமார்களே உங்கள் அருமருக்கும் சேர சோழ பாண்டியன் என்று சொல்லப்பட்ட மலையத்தோச பாண்டிய மன்னனின் வணக்கம் 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 முந்தி தவமிருந்து 300 நாள் மடி சுமந்து தொந்தி குழுங்க துணை நடுங்க என்னை இயன்றெடுத்தவள் என் தாய்தான் இருந்த போதிலும் இந்த உலகில் பிரகாசிக்க செய்தவள் அன்னை பராசக்தியாகும் நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி ஒன்னே நினைச்சு விட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டியம் குளம் தெரியுதடி மகமாயி நமையாளும் நாயகியா நம் மகமாயி
கண்ணிமை போல காத்திடுவான் மகமாய் உமையவள் அவளே இவமான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தால் அவளே இசை கலையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி தஞ்சமென்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி முந்தைய வினைகளை களந்தறிவாள் தாய் மயிலையிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்ரகாளி வேண்டும் வரம் தருவாள் என் தாய் வேற்காட்டு கருமாரி ஆத்தா கருமாரி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் காத்தாயி மகமாயி கருணை உள்ள மாகாளி காத்தாயி மகமாயி கருணையுள்ள மகமாயி நார்த்தமலை வாழும் நார்த்தமலை வாழும் எங்கள் நாயகியாம் திருசூழி ஆத்தா கருமாரி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவம் எல்லாம் மறந்தோடும் ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் நெஞ்சிலே நிறைந்திருப்பால் நிம்மதியை தந்திடுவாள் மஞ்சகரின் வாழ் வருப்பால் வந்த வினை தீர்த்திடுவாள் மஞ்சளிலே குளிச்சு நிற்பாள் சிங்காரமாய் சிரித்திருப்பாள் மஞ்சளிலே குளிச்சு நிற்பாள் சிங்காரமாய் சிரித்து நிற்பாள் தஞ்சம் என்று வந்துவிட்டால் தயங்காம காத்திடுவா தஞ்சம் என்று வந்துவிட்டால் தயங்காம காத்திடுவா ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா விழுநீர் பாவம் எல்லாம் பறந்தோடும் மாலை இட்டோம் அரிசி மாவிளக்கு ஏற்றி வச்சு பொங்கலு விட்டோம் பள்ளிகள் திறந்தோடுத்து மாலை இட்டோம் உனக்கு மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கல் வைப்போம் அம்மா துள்ளியே எந்த முன்னே வாரும் அம்மா அம்மா தூயவளே எந்தாயே மாரியம்மா துள்ளியே எந்த முன்னே வாரும் அம்மா அம்மா தூயவளே தாயே மாரியம்மா பட்டுப்பிதம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம் பட்டுப்பிதம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம் உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே எந்த அன்னை அவள் நீ இருக்க உலகில் மற்ற அந்நியரை இவன் கெஞ்சிடுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடைத்து விட ஓடிவாமா அம்மா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா இந்த சின்னவனின் குரல் கேட்டு உன்முகம் திருப்பி அம்மா சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா கண்ணிரண்டும் உன்னுருவே காண வேண்டும் அம்மா காலிரண்டும் உன்னடியே நாட வேண்டும்
பன்னமைக்கும் நான் உன்னையே பாடவேண்டும் அம்மா எல்லோரும் பக்தியோடு கையெடுத்து உன்னையே கும்பிடவேண்டும் எண்ணமெல்லாம் உன்னினைவேயாக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மண்ணளக்கும் தாயே பெரிய பாளையத்தம்மா மண்ணளக்கும் தாயே குலதெய்வமே தொட்டியங்குளம் மாரியம்மா மாமதுரையிலே தெப்பக்குளம் மாரியம்மா விருது நகரிலே முத்து மாரியம்மா சிவகாசியிலே பத்ரகாளியம்மா வீரபாண்டியிலே கௌமாரியம்மா தாயமங்கலத்திலே முத்துமாரியம்மா இடுக்கன்குடியிலே மாரியம்மா செந்தூரிலே சந்தன மாரியம்மா ஆரல்வாய் மொழியிலே முப்பந்தலிலே இசக்கி மாரியம்மா பெருந்துறையிலே சதுரங்க நாயகியம்மா சிவகங்கையிலே வெட்டுடையார் காளியம்மா திண்டுக்கல்லிலே கோட்டை மாரியம்மா மணப்பாறையிலே முத்து மாரியம்மா திருச்சியிலே சமயபுரத்தம்மா வெக்காளியம்மா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மா மண்ணளக்கும் தாயே தஞ்சையிலே புன்னை நல்லூர் மாரியம்மா குடந்தையிலே படைவெட்டி மாரியம்மா வளங்கை மானிலே பாடைகட்டி மாரியம்மா நாகையிலே நெல்லுக்கடை மாரியம்மா வேளாங்கண்ணியிலே வேளாங்கண்ணியம்மா திருத்துறை பூண்டியிலே முள்ளாட்சியம்மா எட்டுக்குடியிலே திரௌபதை மாரியம்மா ஆரூரிலே சீத்தளாதேவி எல்லம்மா பட்டுக்கோட்டையிலே நாடியம்மா அறந்தாங்கியிலே வீரமாகாளியம்மா திருவப்பூர் மாரியம்மா கொன்னையூர் மாரியம்மா காரைக்குடியிலே கொப்புடைய நாயகியம்மா கண் கொடுக்கும் தெய்வமே நாட்டரசன் கோட்டை வாழும் என் கண்ணாத்தா மண்ணளக்கும் தாயே படவேட்டிலே ரேணுகா பரமேஸ்வரியம்மா மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தியம்மா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியம்மா வெட்டுவானம் எல்லையம்மா செங்கையிலே மணப்பாக்கம் கண்ணியம்மா செங்கையிலே நாகாத்தம்மா மண்ணளக்கும் தாயே சென்னையிலே மயிலையிலே அருள்மிகு தேவி முண்டக கன்னியம்மா கோளவிழி பத்ரகாளியம்மா அள்ளிக்கேணியிலே எல்லம்மா புரசையிலே பாதாள பொன்னியம்மா மாம்பழத்திலே முப்பாத்தம்மா வடசென்னையிலே ரேணுகா பரமேஸ்வரியம்மா மண்ணளக்கும் தாயே சேலத்திலே அன்னதான மாரியம்மா ஈரோட்டிலே சின்ன மாரி பெரிய மாரியம்மா கோவையிலே தண்டு மாரியம்மா கோணியம்மா சத்தியமங்கலத்திலே பன்னாரி மாரியம்மா மண்ணளக்கும் தாயே வடநாட்டிலே காசி விசாலாட்சியம்மா வங்காளத்திலே காளியம்மா
விஜயவாடாவிலே கனக துர்க்கை அம்மா கர்நாடக மாநிலத்திலே அன்னை சாமுண்டீஸ்வரி சாரதாம்பிகே மூகாம்பிகே அம்மா தங்க வயலிலே கங்கை அம்மா மன்னளக்கும் தாயே கேரளத்திலே சோட்டாணிக்கரை பகவதி அம்மே கொடுங்கல்லூர் பகவதி அம்மே மன்னளக்கும் தாயே மலேசிய நாட்டிலே மகாமாரி அம்மா சிங்கப்பூரிலே வீரமாகாளி அம்மா இதை அனைத்தையும் ஒன்று சேர்ந்த சக்தி சரூபமே அம்மா திருவேர் காட்டில் வாழ் கனவிலும் நினைவிலும் இவன் தொழும் என் சத்திய தெய்வமே கருமாரி அம்மா கருமாரி அம்மா இந்த மகனுடைய குறைகளையும் கவலைகளையும் தீரடி அம்மா 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 இப்பொழுது நான் நேற்றிருக்கும் கதைக்கு செல்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பித்தா பிறைசூடும் பெருமானே, நான் என் நாடு இந்நாட்டு மக்கள் அனைவரும் நலமோடு வாழ அருள் செய்ய வேண்டும். ஐயனே நலமோடு வாழ அருள் செய்ய வேண்டும். தெற்கு கடல் சூழ் பூமியாம் அந்த மதுரை எம்பதி, அந்த மதுரை எம்பதியை வெகு நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்து வருகின்றேன். அன்னதானம், சொர்ணதானம், பூமிதானம், தாலிதானம், இப்படி தான தர்மங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் அமைத்து நாட்டு மக்களை சுவிட்சமாக வாழ வழிவகுத்திருக்கின்றேன். இப்படி ஆட்சி செய்து வரும் என் பெயர் மலையத்தோச பாண்டிய மன்னன், என் மனைவி பெயர் காஞ்சனமாலை. எங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து நீண்ட காலமாக மழலை செல்வம் இல்லை. மலையிலே செல்வம் இல்லை என்பதற்காக செல்லாத ஆலயம் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை. அப்படி தர்பார் முடிந்து அந்த புறத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆதி சிவனாகப்பட்டவர் அசரியர் வாக்கு ஒழித்தது. எப்படி மலையத்துவச பாண்டியா, 100 முறை யாகத்தை தொடங்கினால் உனக்கு யாகத்தின் பலனால் நாட்டை ஆள்வதற்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதன்படியே 99 முறை அஸ்வமேத யாகம் செய்து வந்தேன். அஸ்வமேத யாகம் செய்து வரும் பொழுது 99வது முறையாக இந்திரன் காட்சி கொடுத்தார். யாகத்தில் இந்திரன் காட்சி கொடுத்தார். அப்படி இந்திரன் காட்சி கொடுத்து இந்திரன் என்ன தெரிவித்தார், பாண்டிய மண்டா நீ செய்வதோ அஸ்வமேத யாகம், அஸ்வமேத யாகத்தின் பலன் என்னவென்றால் நாடும் நாட்டு மக்களும் செல்வ சிறப்போடு வாழ்வார்கள். புத்திர பாக்கிய வேண்டுமென்றால் புத்திர கமர்ச்சி யாகம் செய்ய வேண்டும் என்று சென்று விட்டார். அப்படி என்றால் புத்திரகமட்சியாகவும் செய்ய வேண்டும். அதற்காக புத்திரகமட்சியாகவும் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முறை புத்திரகமட்சியாகத்தை தொடங்கினேன். புத்திரகமட்சியாகத்தில் 3 வயது பெண் குழந்தை, 3 வயது அழகான பெண் குழந்தை தங்க சிலை போல் என் மனைவி காஞ்சனமாலையின் மடியில் தவழ்ந்தது. யார், காஞ்சனமாலையின் மடியில் தவழ்ந்தது. ஆஹா, எவ்வளவு அழகாக, இப்படி அழகான பெண் குழந்தை என் மனைவி காஞ்சனமாலையின் மடியில் தவழ்கின்றதே என்பதை நினைத்து வாரி அணைத்துக் கொண்டேன். வாரி அணைத்துக் கொள்ள கொண்டு பார்க்கும் பொழுது என் மகளுக்கு 3 கொங்கையுடன் பிறந்ததையா, 3 கொங்கையுடன். 3 கொங்கை என்றால் அந்த 3 வயது பெண் குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருந்தது. இது என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது, பெண் குழந்தைக்கு 3 மார்பகங்களா? இப்படி இருந்தால் நாட்டிற்கு நன்மை பிறக்குமா தீமை பிறக்குமா என்று சயனித்துக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அசரியர் வாக்கு ஒழித்தது. பாண்டிய மன்னா, மனம் கலங்க வேண்டாம், அவளே என் நாட்டை ஆழ்வாள். வீர தீர பெண்மணியாக பெண்மணி போல் வளர்க்க வேண்டும். வில்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இப்படி பற்பல கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தால் அவளே என் நாட்டை ஆழ்வாள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது. அதன்படியே எமது அமைச்சரிடம் என் மகளை அழைத்து வில்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இப்படி பற்பல வித்தைகளை கற்றுக் கொடுக்க வைத்திருக்கின்றேன்.
ஆனால் எமது அமைச்சரோ நாட்டின் நகர சோதனைக்காக நகரலும் சென்றிருக்கின்றார். அண்ணவளை அழைக்க வேண்டும். அண்ணவளால் ஏனென்றால் எனக்கு உள்ள ஒத்துழைக்கிறது, உடம்பு ஒத்துழைக்கவில்லை. ஆகவே என் மகளை காண வேண்டும். அதற்கு முன்பாக அமைச்சரை அழைக்க வேண்டும், நகர சோதனை செய்ய வேண்டும். மன்னர் வாழ்கை, மாமன்னர் வாழ்கை, அரசர் வாழ்கை, மலைத்தோசு பாண்டிய மன்னர் வாழ்க, வாழ்க, வாழ்க பல்லாண்டு. உங்கள் பொன்னான பாதங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் அரசு. ஈசன் அருள் பெற்று இன்புற்று வாழ்வாய. அமைச்சரே எழுந்திருங்கள். அமைச்சரே, நாட்டின் நகர சோதனை சென்றிருந்தீர்களா? உண்மைதான். ஆகையினால் நகர சோதனை செய்ய ஆசைப்படுகின்றேன். தாராளமாக கேளுங்கள், ஏராளமாக கூறுகிறேன். அப்படியே தேவாலயம், பெருமாலயம், காளி, துர்க்கை, மாரியம்மன், கருப்பண்ணசாமி, இப்படி போன்ற ஆலயங்கள் தோறும் ஆளுகால பூஜை, மூன்று கால நைவேத்தியம் சரிவர நடந்து வருகின்றதா? அதில் ஏதும் குறைகள் இருக்கின்றதா? நமது நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் மிகச்சிறப்பாக ஆறுகால வேலை பூஜையும் நடந்து வருகிறது மன்னா. அது மட்டுமில்லாமல் வருடம் ஒரு முறை திருவிழாவாகவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை குடமுறக்கு விழாவும் கொண்டாடி வருகிறார்கள். அதில் எவ்வித குறைபாடுகளும் இல்லை அரசி. இப்படி ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை செய்தால் மாதமும் ஒன்று மாறி ஒழியும் என்று ஐதீகம். அப்படி இருப்பதனால் மாதம் ஒன்று மழையும் வருடம் ஒரு பன்மாரியும் பெய்து மக்கள் எல்லாம் சேமமாக வாழ்ந்து வருகின்றார்களா? அதில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றதா? மாதம் மும்மாரியும் வருடம் ஒரு பன்மாரி மழை பொழிந்து நாட்டு மக்கள் அனைவரும் விவசாயம் செய்து செழிப்புற்று வாழ்ந்து வருகிறார் அரசே. அதில் எவ்வித குறைபாடுகளும் இல்லை. அப்படி என்றால் அன்னதானம், சொர்ணதானம், பூமி தானம், தாலி தானம், 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் அமைத்து அதை தாங்களே பொறுப்பாக எடுத்து நடத்தி வந்தீர்கள். இவைகள் அனைத்தும் செவ்வனவே செய்து வருகின்றீர்களா? அதில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றதா? 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து வருகின்ற கூன், குருடு, சப்பானி, செகுடு, வதியோர், முதியோர், போவோர், வருவோர் அனைவரும் பசியாரி பயணந்து சென்று வருகிறார் மன்னா. அதிலும் எவ்வித குறைபாடுகளும் இல்லை. அப்படி என்றால் நமக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் எவ்வித குறைகளும் இல்லை என்று தெரிகின்றீர்கள். உண்மைதான் மன்னா. எங்கு பார்த்தாலும் மன்னர் வாழ்கை, மாமன்னர் வாழ்கை, அரசர் வாழ்கை. ஆனாலும் அமைச்சரே, மன்னர் வாழ்கை, அரசர் வாழ்கை என்றெல்லாம் போற்றுகின்றார்கள். ஆனால் ஆனாலும் என்று ஒரு கேள்வி வைக்கின்றீர்கள், அதில் என்ன? மன்னா, தாங்களுக்கோ வயதாகிவிட்டது. எதிர்நாட்டு மன்னர்கள் போர் தேர் தொடுத்து வந்தால் தாங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் வயதாகிவிட்டது. ஆகையால் இளவரசியாருக்கு பட்டாபிஷேகம் சுட்டி வைத்தால் இந்நாட்டை சிறப்பாக ஆட்சி புரிந்து வருவார் என்பது மக்களுடைய கருத்து. மன்னருக்கு வயதாகி விட்டது என்று நீங்கள் கூறுகின்றீர்களா, அல்லது நாட்டு மக்கள் கூறுகின்றார்களா? வேணும்னா இன்னொரு மந்திரி அனுப்பிச்சு விட்டு கேட்டு பாருங்க. பார்த்தீர்களா, நமக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு பற்று. நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? கூறுங்கள் மன்னா. அதாவது மாற்றான் நாட்டவர்கள் எதிர்கொண்டால் அன்னவர்களோடு என்னை எதிர்கொள்வதற்கு என் உடம்பில் வல்லமை இல்லை. உள்ள ஒத்துழைக்கிறது, உடம்பு ஒத்துழைக்கவில்லை. ஆகவே என் மகளை அழைத்து இந்நாட்டுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கலாம், அவளே நாட்டை ஆளட்டும் என்பதற்காகத்தான் தாங்களை அழைத்தேன். சித்தமரசி, அப்படியே ஆகட்டும். தாங்கள் சென்று என் மகளை அழைத்து வாருங்கள். ஏன் தாங்கள் நடுங்குவதை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கின்றது. அரசி, நானும் பெண்தான், அவர்களும் பெண்தான். இருந்தாலும் உருவத்தில் தான் அவர் பெண், குணத்தில் ஆண் சிங்கம்போல் தோற்றமுடையவர்கள். ஏனென்றால் வால் பயிற்சி, வில் பயிற்சி, மையுத்தம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் சொல்லக்கூடிய அனைத்து கலைகளையும் கற்றுள்ளார்கள். உண்மைதான். அவர்களை பார்த்தால் எப்பொழுதும் சினம் கொண்ட சிங்கம்போல் தோற்றம் கொண்டு இருக்கிறார்கள். அவரை பார்க்க வேண்டும் என்றால் எனக்கே பயமாகத்தான் இருக்கிறது. புலிக்கு பிறந்தால் பூனையாவாக போய்விடும். அது சரி. அப்படி இருப்பதனால் இந்த வித்தைகள் அனைத்தும் கற்றுக் கொடுத்தது யார்? நான் தான். அப்படி என்றால் தாங்கள் தான் சென்று அழைத்து வர வேண்டும். மன்னா, நான் கற்றுக் கொடுத்த கலைகளை விட மேலும் அவர்கள் நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறார் இருக்கலாம். ஆகையால் தான் நான் அருகில் செல்வதற்கே பயமாக இருக்கிறது. தாங்கள் சென்று அழைத்து வாருங்கள். அதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? 56 தேசத்துக்கும் ஓலை அனுப்ப வேண்டும். அனுப்பிவிடுங்கள். ஆகட்டும் அரசே, சென்று வாருங்கள். நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி என்னவென்றால், இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னர் மலைத்தோசு பாண்டிய மன்னர் மகளுமனே சடாதகை பிராட்டியருக்கு பட்டாபிஷேகம் சூட்ட இருப்பதால் 56 தேச மன்னரும் 56 தேச மக்களும் அனைவரும் திரளாக வரவிருந்து இளவரசியை வாழ்த்தி செல்லுமாறு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இங்கனம் தலைமை மந்திரி சுமதி சுமதி சுமதி. நினைத்திடும் காரியத்தை நடத்தி வைப்பார் நில உலகில் நாம் வாழ சிறப்பு செய்வார். நில உலகில் நாம் வாழ சிறப்பு செய்வார்.
நோய் நொடி அணுகாது வாழ வைப்பான், நோய் நொடி அணுகாது வாழ வைப்பான், நூறாண்டு காலம் நம்மை வாழ வைப்பால் திருக்கூடல் மாநகரின் அரசாட்சி செவியவள் மீனாட்சி நமக்கு தரும் திருக்காட்சி.